கேள்வி பதில் கதைக்குள் கதை. புராணங்களில் இப்படித்தான் ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்வதாகவே விருத்தாந்தங்கள் வரும். எல்லா புராணங்களுமே ஜென்ரலாக நைமிச்சாரண்ய முனிவர்களின் கேள்விகளுக்கு சுதர் பதிலாக சொன்னவைதான். அது தவிர ஒவ்வொரு புராணமும் பர்டிகுலராக ஒருத்தர் கேள்விக்கு பதிலாக இன்னொருத்தர் சொன்னதாகும். திருஷ்டாந்தமான பாகவதமும் சுதர் நைமிச்ச ரிஷிகளுக்கு உபதேசித்ததுதான் என்றாலும், அதை குறிப்பாக பரீட்சித்துக்கு உபதேசித்த சுகாச்சாரியாளின் வாக்கிலேயே நாம் பெற்றிருக்கிறோம். இதிகாசங்களான இராமாயண மகாபாரதங்களை பார்த்தால் வால்மீகி மகரிஷி சகல உத்தம குணங்களும் நிறைந்து இருக்கிறவன் யார் என்று கேட்க, அதற்கு பதிலாக நாரதர் ராமச்சரித்திரத்தை சொன்னதாகவும், அப்புறம் அதை வால்மீகி ஸ்ரீமத் இராமாயண காவியமாக்கி லவகுச்சர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி அந்த ரெண்டு குழந்தைகளும் ராமருக்கு முன்னேயே அஸ்வமேத மகாமண்டபத்தில் பாடினதாகவும் இருக்கிறது. பாரதமும் நைமிச ரிஷிகளுக்கு சுதர் சொன்னதுதான். ஆதி காவியம் என்கப்பட்ட இராமாயணத்துக்கு மட்டும் சுதர் நைமிச்சாரண்ய ரிஷிகள் சம்பந்தம் இல்லை. பர்டிகுலராக பாரத கதையை பாண்டவர்களுடைய கொள்ளு பேரனான ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் சொன்னதாகவும், இதையே வியாசர் காவியமாக்கி சொல்ல விக்னேஸ்வரர் எழுதி வைத்ததாகவும் கதை. இப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லும் ஒவ்வொரு புராண இதிகாசத்தின் நடுநடுவிலேயும் கதாபாத்திரங்கள் கேள்வி கேட்க நாரதர், அகஸ்தியர், மார்க்கண்டேயர் முதலான ரிஷிகள் பதிலுக்கு உபாக்கியானங்கள் சொன்னதாக வரும். இராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் இராவணாதியர் சரித்திரமெல்லாம் அகஸ்தியர் ராமருக்கு சொன்னதாகவே வருகிறது. இந்த அகஸ்தியரே கேள்வி கேட்க அவருக்கு ஹைக்ரீவர் சொன்னதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் வரும் லலிதோபாக்கியானம். மகாபாரதத்தில் இப்படி அநேக ரிஷிகள் அநேக உபாக்கியானங்களை பாண்டவர்களுக்கு சொன்னதாக, குறிப்பாக அவர்களுடைய வனவாச காலத்தில் சொன்னதாக வருகிறது. அப்படித்தான் இங்கே ஸ்காந்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா வளர்பிறையில் சதுர்த்தி சந்திரனை ஏன் பார்க்கக்கூடாது என்று கேள்வி கேட்டதற்கு நாரதர் பதிலாக சொன்ன கதை வருகிறது. அப்புறம் இப்படி கிருஷ்ணர் நாரதரை கேட்ட விவரத்தையும் சேர்த்து இந்த கதையை நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு சொன்ன ஃபைனல் ஷேப்பில் கொடுத்திருக்கிறது. புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் உள்ள மாறுபாடு குறித்து தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதியில் புராணம் என்ற உரையில் இதிகாசம் புராணம் பெயர் விவரம் என்ற உட்பிரிவு பார்க்க